வணக்கம் அண்ட் வெல்கம் டு அழைக்கலாம் சமைக்கலாம் வித் மீ கனிமொழி. இன்னைக்கு நம்ம ஷோல செஃப் ராம் பிரகாஷ் வந்திருக்காரு. ராம் பிரகாஷ் வந்தாலே வந்து இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிலாம் சொல்வார், அப்படியே சிரிப்போட நின்றுட்டு இருக்காரு. ஸோ இன்னைக்கு நீங்களும் உங்களுக்கு வந்து என்ன டவுட் இருந்தாலும் சமையல கால் பண்ணி கேட்கலாம். நீங்க டயல் பண்ண வேண்டிய நம்பர் 0444596-9438. வணக்கம் செஃப். வணக்கம், எப்படி இருக்கீங்க செஃப்? ரொம்ப நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்னைக்கு என்ன ரெசிபி சொல்ல போறீங்க? என்ன ரெசிபி சொல்லலாம் டக்குன்னு இப்படி கேட்டீங்க? டக்குனா? டெய்லி தானே சார். இல்ல இது திடீர்னு ஒரு பிளானிங்கே இல்ல. இப்படி புசுக்குன்னு கேட்டீங்கமா, என்ன குடுக்கலாம்? உங்களோட ஐடியா என்ன? நேத்து வந்து மில்க் ஷேக் சொன்னீங்க, இன்னைக்கு வேற ஃப்ரூட் வச்சு மில்க் ஷேக் கூட சொல்லுங்க. அந்த மாதிரி மில்க் ஷேக் சொல்லலாமா இல்ல ஃபுட் அந்த மாதிரி சொல்லலாமா? உங்களுக்கு மில்க் ஷேக்கே சொல்லிடுங்க செஃப், வெயில்ல இருக்கோம்ல, மில்க் ஷேக் சொல்லிடுங்க. அட பாவிகளா, ஜூஸ் தான் சாப்பிடுவாங்க பேரு மில்க் ஷேக். ஜூஸ் சொல்லுங்க, எதையாவது ஒன்னு சொல்லுங்க செஃப். சரி சொல்லிடலாம். ஓகே, இன்னைக்கு வந்துட்டு ஆக்சுவலாக நம்ம ஜென்ரலாக வந்துட்டு சம்மர் டைமிங்கில் நான் என்ன மாதிரி விஷயங்களை எடுத்துக்கலாம் அப்படின்றத தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு வரோம். ஸோ அதில் வந்து இன்னைக்கு வந்துட்டு குக்குமர் ஜூஸ் வந்துட்டு, குக்குமரை வந்து ராவா கடிச்சு சாப்பிட்றது ரொம்ப நல்லது. அதே நேரத்தில் அதை ஜூஸாக பண்ணி விரும்புகிறவங்களுக்கு வந்து அதை எப்படி ஜூஸ் பண்ணுறது அப்படின்றது தெரியாது. ஸோ அதை எப்படின்றத நான் சொல்லிடுறேன். அதுக்கு வந்துட்டு குக்குமர் வந்து நல்லா மேலே இருக்க லேயர் இருக்கும், அந்த ஒரு மாதிரியாக சாஃப்ட் லேயர் இருக்கும். அதை வந்து லைட்டாக சுரண்டி எடுத்துக்கலாம், பீல் பண்ணணும் அவசியம் இல்லை, லைட்டாக சுரண்டி எடுத்தால் போதும். சுரண்டி எடுத்துகிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்துகிட்டு அதில் கொஞ்சமாக வந்துட்டு ஒரு ஒரு அரை லெமன் புழிஞ்சு விட்டுருக்காங்க. தென் வந்துட்டு ஒரு 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 ஸ்பூன் வந்து சால்ட்டு அண்ட் ஒரு ஸ்பூன் வந்து சுகர் போட்டுட்டு நல்லா பிளெண்ட் பண்ணிவிட்டு நல்லா அரைச்சிட்டு அந்த சீடோடு அப்படியே குடிங்க, ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த குக்கும்பர் ஜூஸ் வந்துட்டு அதாவது புளிப்பு கரெக்டாக இருக்கும், சால்ட்டு நல்ல ஒரு சால்ட் பஞ்சு இருக்கும், ப்ளஸ் வந்து லிமிட்டடாக அந்த ஸ்வீட் பஞ்சும் இருக்கும். பர்ஃபெக்டாக அந்த வாட்ரி தண்ணியை ஊற்றுட்டு அதெல்லாம் நார்மலாக ராவாகவே அடித்து பர்ஃபெக்டாக குடிக்கலாம். ஸோ தண்ணி வேணுங்கிறவங்க கொஞ்சமாக வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க, ரொம்ப தண்ணி ஆட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ இந்த மாதிரி குக்குமர் ஜூஸ் வந்து எவ்ரிடே மார்னிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சமாக மின்ட்டு அந்த மாதிரிலாம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா உடம்பு டயட்டை அதாவது உடம்பு குறைக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எஸ்பெஷலி இதை வந்து நைட்டே வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு, அதாவது குக்குமர் கட் பண்ணி லெமனில் ஊற வச்சு நைட்டே ரெடி பண்ணி வச்சுட்டு காலையில் அந்த ஜூஸை வந்து குடிச்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப உடம்பு வெயிட் ரெடியூஸ் ஆகும். அதுவும் இந்த எஸ்பெஷலி சம்மரில் இந்த ஜூஸ் குடிச்சிங்கன்னா நல்லாவே ரெடியூஸ் ஆகும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. சூப்பரான ஒரு ஜூஸ் ஒரு வழியாக சொல்லிட்டீங்க. ஃபர்ஸ்ட் காலர் லைனில் இருக்காங்க, பேசலாம். வணக்கம். ஹலோ. வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் பத்மாவதி. ஓ பத்மாவதி, எனக்கு பத்மாவதி ரொம்ப பிடிக்கும். எப்ப பார்த்தாலும் அந்த படத்தை பத்தியே பேசிட்டு இருப்பாங்க. ஓகே, எங்க இருந்து கால் பண்ணீங்க? எங்க இருந்து கால் பண்றீங்கமா? உங்க டிவி வால்யூம் குறைச்சிட்டு பேசுங்கமா. எங்க இருந்து கால் பண்றீங்க? நாங்க சென்னையில இருந்து தான் கால் பண்றோம். ஓகே, இன்னைக்கு என்ன சமையல் உங்க வீட்ல? நாங்க சென்னையில இருந்து கால் பண்றோம். ஓகே மா, நீ என்ன ரெசிபி கேட்க போறீங்க சொல்லிடுங்க, நான் கேக்குற அடுத்த கேள்விக்கு இனிமே தான் பதில் வரணும்னு நினைக்கிறேன். என்ன ரெசிபி? நம்ம வீட்லயே நம்ம எப்படி ஐஸ்கிரீம் பண்ணலாம்? வீட்லயே ஐஸ்கிரீம் எப்படி பண்ணலாம்? ரொம்ப சந்தோஷம். அம்மா பத்மாவதி, கடையில போய் சாப்பிட மாட்டீங்களா ஐஸ்கிரீம்? வீட்லயே தான் பண்ணணுமா? ஓகே நான் சொல்றேன். எப்படி இருக்கீங்க ஃபர்ஸ்ட்? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க செஃப்? ரொம்ப நல்லா இருக்கேம்மா. நீங்க இப்ப வீட்லயே ஐஸ்கிரீம் பண்ணி சம்மர வெளியில போகாமயே ஐஸ்கிரீம் சாப்பிடணும்ன்ற மாதிரி ஃபீல் பண்றீங்களா? வெரி குட். எப்படினாலும் அந்த இன்கிரீடியன்ஸ் வாங்க கடைக்கு போய் தானே ஆகணும். பரவாயில்ல, ரெசிபியை கொடுத்தேன், கன்ஃபார்மா சொல்றேன், நோட் பண்ணிங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிள் ஐஸ்கிரீம் பண்றது. ஐஸ்கிரீம் பண்றதுக்கு பேசிக்கான இன்கிரீடியன்ஸ் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. நல்லா வந்து பாலை வந்துட்டு ஒரு லிட்டர் பாலை வந்து அரை லிட்டர் பால் அளவுக்கு ரேஷியூல நல்லா சுண்ட காய்ச்சிக்கலாம். காய்ச்சிட்டு மில்க் மேடு வந்துட்டு லைக் ஒரு அரை லிட்டர் பாலுக்கு வந்துட்டு ஒரு 50 ml to 100 ml மில்க் மேட் ஆட் பண்ணிக்கங்க. ரெண்டு டிராப் வந்து வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கங்க. ஆட் பண்ணிட்டு என்ன பண்ணுன்னா கொஞ்சமாக விப்டு க்ரீம் இருக்கும், கடைகளெல்லாம் கிடைக்கும். ஸோ விப்பிங் க்ரீம் வந்து கடைகளில் பாட்டிலில் சூப்பர் மார்க்கெட்லலாம் கிடைக்கும். அந்த விப்பிங் க்ரீம் வந்துட்டு அதில் ஒரு 100 ml ஊற்றினா போதும். ஸோ இதெல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணணுன்னா நம்ம அதாவது பேக்கிங் பிளாஸ்டிக் கவர் இருக்கும் பார்த்துருப்பீங்களா, சூப்பர் மார்க்கெட்லலாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி பேக்கிங் பிளாஸ்டிக் கவரில் என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் ஐஸ் க்யூப்ஸ், பெரிய கவரில் கொஞ்சம் ஐஸ் க்யூப்ஸ் போட்டுட்டு அதில் வந்துட்டு இன்னொரு பிளாஸ்டிக் கவரை உள்ளே வச்சு அதில் உங்களோட இந்த மிக்சிங் இருக்கு இல்லையா, ஸோ இந்த மிக்சிங்கை வந்து ஆட் பண்ணுங்கள். ஸோ மிக்சிங் ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா டைட் ட்ராப் பண்ணிவிடுங்க, ஃபுல்லாக
காற்றே போகாத அளவுக்கு டைட்ரா பண்ணணும். பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு ஃப்ரீசரில் நார்மலாக ஃப்ரீசரில் செட் பண்ணிவிடுங்க. அந்த ஐஸ் க்யூப் வந்து ஃபுல்லாகவே ஒன்னோட ஒன்று செட் ஆகி நல்ல ஃபார்ம் ஆகி நல்ல ஒரு ஃப்ராத்தோடு கிடைக்கும். இது போக அந்த மிக்சிங்லேயே உங்களுக்கு அந்த ஃப்ராத் ஓரளவு கிடச்சிரும். ஸோ அந்த ஒரு மாதிரியாக ஸ்மூத்தனிங் கிடச்சிரும். ஸோ அது பர்ஃபெக்டாக செட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் இது பண்ணிக்கலாம். இதில் நீங்கள் என்ன ஃப்ளேவர் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். எஸ்பெஷலி ஸ்ட்ராபெரி ஜூஸ், ஸ்ட்ராபெரியை வந்து பல்பி அடித்து போட்டிங்கன்னா ஸ்ட்ராபெரி, அண்ட் கிவியை போட்டால் கிவி ஐஸ்கிரீம். ஸோ இந்த மாதிரி எனி கைண்ட் ஆஃப் ஃப்ளேவர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். பட் ஆனால் அதில் ரேஷியோ மட்டும்தான் ரொம்ப முக்கியம். ஸோ அது மாதிரி நான் சொன்ன மாதிரி பர்ஃபெக்டாக ரேஷியோ மெயின்டைன் பண்ணி வீட்லேயே ட்ரை பண்ணி பாருங்க. சூப்பராக வீட்லேயே எப்படி ஐஸ்கிரீம் செய்யலாம் அப்படின்றத சொல்லிட்டீங்க. அடுத்த காலர் லைனில் இருக்காங்க, பேசலாம். வணக்கம். வணக்கம்மா. வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்க. ஷர்மிலி. ஷர்மிலி, எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? அவங்க காஞ்சிபுரம்மா, பெரிய காஞ்சிபுரம். ஓகேம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். 10th லீவ்ல இருக்காங்க அவங்க. ஓகே. அவங்களுக்கு கொத்தமல்லி போகடா எப்படி செய்யணும்னு கேட்கணும்னு ஐயா கிட்ட. ஓகே, கொத்தமல்லி போகடா வித்தியாசமா இருக்கே. சம ரெசிபியா இருக்கு. ஆமா. அம்மா வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? 10th எக்ஸாம் எழுதிட்டு வீட்ல இருக்காங்க. ஓகே. அவங்களுக்கு ஒரு ஸ்நாக்ஸ் வேணும். ஆமா, 10th குழந்தை செய்யறப்பல ஈஸியா நீங்க சொல்லலாம். இப்ப புதினா கொத்தமல்லி பக்கோடா, கடல மாவு ஒரு கை அளவுக்கு போட்டுங்க. தென் வந்து அதுல முக்கால் அரைவாசி வந்துட்டு அரிசி மாவு கொஞ்சம் ஆட் பண்ணீங்க. கொஞ்சமா வந்துட்டு ஆயில், கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக அஜ்வைன், ஓமம் சொல்லுவாங்க. ஸோ ஓமம் கொஞ்சம் போட்டுங்க. கொஞ்சமாக ஜீரகம் போட்டுங்க. போட்டுட்டு கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுட்டு அதுக்குள் அதில் வந்துட்டு ஃபைனாக நறுக்குனா மல்லி தண்டோடு போடுங்க. தண்டு, அதாவது ஃபைனாக நறுக்குனா மல்லி தண்டோடு கொஞ்சம் மல்லியை வந்து அதில் ஆட் பண்ணிங்க. ஆட் பண்ணிட்டு கொஞ்சமாக வந்து சில்லி பவுடர் ஆட் பண்ணிங்க, ரொம்ப தேவையில்லை. கொஞ்சமாக சில்லி பவுடர் ஆட் பண்ணிட்டு நல்லா போட்டு டைட்டாக பிசைஞ்சிக்கோங்க. நல்லா ஓரளவுக்கு கையில் எடுக்கிற அளவுக்கு டைட்டாக பிசைஞ்சிட்டு அந்த விழுவிழுப்பாக இருக்கலாம் அந்த கன்சிஸ்டன்சிக்கு பிசைஞ்சிட்டு தண்ணி ஊற்றி பிசைஞ்சிட்டு அப்படியே எடுத்து அழகாக பக்கோடா போடுற மாதிரி ஊதுத்து விடுங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக கிறிஸ்பியாக வரும். எஸ்பெஷலி நீங்கள் அதில் தண்ணி ஆட் பண்ணுற ரேஷியோ மட்டும்தான் அது உங்களுக்கு தெரியும். அந்த முறுக்கு புளியறதுக்கெலாம் எப்படி பக்குவமாக வச்சுருப்பீங்களோ அந்த பதத்தில் இருந்தால் போதும். ஸோ அந்த மாதிரி எடுத்து ஆயிலில் கரெக்டான ஹீட்டில் வச்சு ஃப்ரை பண்ணுங்க, சூப்பராக வரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. நிமிஷோட அடுத்து காலர் லைனில் இருக்காங்க, பேசலாம். வணக்கம். ஹலோ. வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்க. உதயவாணி. உதயவாணி, படிக்கிறீங்களா? ஆமாம். என்ன படிக்கிறீங்கம்மா? உருளைக்கிழங்கு சிப்ஸ் கேக்குறாங்க. சொல்லுங்க. ஹாய் பேபி. ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்டா குட்டி என்ன வீட்டுல உருளைக்கிழங்கு சிப்ஸ் பண்ணி மம்மியை செஞ்சு தர சொல்ல போறீங்களா? அன்னைக்கே டம்ல நம்ம சிக்கன் 65. ஆ, வெரி குட். அன்னைக்கே கிட்ட குட்டி தானே நீங்க? ஓகே, சூப்பர். இன்னைக்கு நல்லா இருந்ததா? சூப்பர் சூப்பர் சூப்பர். இன்னைக்கு வந்துட்டு அதே மாதிரி சூப்பரான ஒரு பொட்டேட்டோ சிப்ஸ் பண்ணோம். அந்த பொட்டேட்டோ வந்து எப்படி இருக்கணும்னா நீர் பொட்டேட்டோ வந்து பர்ஃபெக்டாக சூஸ் பண்ணோம். அந்த பொட்டேட்டோ வந்து எப்படி இருக்கணும்னா நீர் பொட்டேட்டோ நீர் பொட்டேட்டோ மேலே பீல் பண்ணும்போது ஒரு மாதிரியே வாட்டரியாக இருக்கும். ஸ்கின் லேயர் வந்து ரொம்ப தின்னாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறதா எடுக்க வேணாம். கொஞ்சம் ஓரளவுக்கு செட்டான பொட்டேட்டோ எடுத்துக்கணும். ஸோ பொட்டேட்டோ எடுத்துட்டு நல்லா சீவிக்கணும். அந்த பஜ்ஜி சீவுவாங்க இல்லையா, அது மாதிரி அழகாக சீச்சிட்டு சீச்சி தனியாக எடுத்து வச்சுக்கணும். அதில் கொஞ்சமாக வந்துட்டு உப்பு, கொஞ்சம் வந்துட்டு லெமன் ஜூஸ் பொழிஞ்சு விட்டுட்டு தண்ணி முங்குற அளவுக்கு தண்ணி வச்சுட்டு அந்த தண்ணியில் வந்துட்டு லைட்டாக ஒரு செகண்ட் ஒரு கொதி வர்ற மாதிரி இருக்கும். அந்த ஸ்டேஜில் வந்து ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிட்டு வடிகட்டிடுங்க. வடிகட்டிட்டு நார்மலாக வந்து கடாயில் ஆயில் வச்சுட்டு அழகாக போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு அது மேலே வந்துட்டு கொஞ்சமாக சில்லி பவுடர் அண்ட் சால்ட் போட்டு நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை பண்ணி எடுத்துட்டதுக்கப்புறம் அதில் வந்து சில்லி பவுடர் அண்ட் சால்ட் போட்டுட்டு ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஏன் இந்த மாதிரி சொல்கிறேன்னா கடைகள் எல்லாம் வந்து டைரெக்டாக போடுவாங்க. ஏன் அதனால அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆயில் கடாயை வந்து பெருசாக வச்சு பண்ணால் நீங்கள் டைரெக்டாகவே பண்ணலாம். கேஸ் கன்செப்ஷன் வந்து நிறையா பண்ணும்போது கேஸ் கன்செப்ஷன் கம்மியாக வரும். நீங்கள் வந்துட்டு வீட்டில் பண்ணும்போது அதோடய டைம் டியூரேஷனும் லென்த்தியாக போகும். அது போக வந்துட்டு ஆயிலோட ஆயில் வந்து அளவு வந்துட்டு நிறைய தேவைப்படும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறக்காக லைட்டாக பாயில் பண்ணிவிட்டு பண்ணிங்கன்னா பர்ஃபெக்டாக கிறிஸ்பியாக வரும், டைமிங்கும் சேவ் ஆகும். ஸோ அதனால் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த காலர் லைனில் இருக்காங்க, பேசலாம். வணக்கம். வணக்கம்.
வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. வணக்கம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் ஆனந்தி மேடம். எங்க இருந்து கால் பண்றீங்க? பாண்டிச்சேரில இருந்து பேசுறோம். ஓகே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். நீங்க சமைப்பீங்களா? சமைப்பேன். நம்ம ஷோ பார்த்து ரெசிபிலாம் ட்ரை பண்ணிருக்கீங்களா? ட்ரை பண்ணிருக்கோம். ட்ரை பண்ணிருக்கோம். ஓகே மா, இன்னைக்கு என்ன ரெசிபி கேக்க போறீங்க? இல்ல, ஒரு டவுட் ஒண்ணு கேக்கணும். வாட்டு வாணல் இருக்கீங்க கடாயி? ஆமா. அது வந்து எப்ப வாங்கி ஒரு மாசம் ஆகுது மேடம். ஆனா வந்து அது கருப்பாவே வருது, எவ்வளவுதான் பண்ணாலும். அது ஏன் அப்படி வருது? இல்ல உடம்புக்கு நல்லதுங்களா? கிடையாது, எந்த செஞ்சாலும் கருப்பாயிடுது அந்த தமிழ். ஓகேமா, செஃப் சொல்வாங்க. வணக்கம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். சொல்லுங்க மேடம், என்ன டவுட்? கடாய் என்ன என்ன மெட்டீரியல் வாங்குனீங்க? அந்த வார்ப்பு வாணல, அந்த கடாய் இருக்குங்க சார், அது வந்து கருப்பாவே இருக்குது சார். அது எப்ப செஞ்சீங்க? அது என்ன மெட்டீரியல் சொல்லுங்க. சில்வரா? அந்த வார் வெயிட்டா இருக்கும் பாருங்க, வார்ப்பு வாணல்னு சொல்லுவாங்களே. வார்ப்பு வாணல் வெயிட்டா இருக்கும் பாருங்க. இரும்பு கடாயா? இரும்பு கடாயா? அந்த மாதிரி தான் நினைக்கிறேன். அதான் சார். இரும்பா? கருப்பு கலர்ல இருக்கா? ஆமா சார், அது கருப்பா. எந்த ரெசிபி செஞ்சாலும் கலர் மாறி போகுது. மெட்டீரியல் பிளாக்கா வருது, அப்ப இதுவும் கரெக்டா வரும் அப்படின்ற மாதிரி செக்டார் மைண்ட் செட் பண்ணாதீங்க. ஏன் அப்படின்னா, லைக் நான்ஸ்டிக்கோட கெப்பாசிட்டி இதெல்லாமே வேற. இது வந்து புகைச்சல் வந்து சைட்லலாம் அடிக்கும், ரொம்ப டார்க், ஒரு மாதிரியாக டார்க் அடிக்கும். அதை வந்து குக்கிங்கில் சேர்க்கும் போது கண்டிப்பாக நம்மள ஃபுட் டைஜஷன் ப்ராப்ளம் வரும். ஸோ அதனால் அந்த மாதிரி குக்கிங் ப்ராசஸ் பண்ணாதீங்க. எஸ்பெஷலி அந்த ஃப்ரையிங்க்கு வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆயிலில் வந்துட்டு ஃப்ரை பண்ணுறதுக்கு, பொட்டேட்டோ சிப்ஸு அந்த மாதிரி, சிக்கன் 65 அந்த மாதிரி ஃப்ரை பண்ணுறதுக்கு ஆயில் நிறையா ஊற்றி ஃப்ரை பண்ணுவோம் இல்லையா, அதுக்கு வேணால் இதை யூஸ் பண்ணிக்கோங்க. மற்றபடி நார்மல் குக்கிங்க்கு மற்ற மெட்டீரியல் யூஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம ஷோட அடுத்த காலர் லைனில் இருக்காங்க, பேசலாம். வணக்கம். வணக்கம். வணக்கம், என் பேர் திவ்யஸ்ரீங்க. ஓகேம்மா, உங்க டிவி வால்யூம் குறைச்சிட்டு பேசுங்க. என் பேர் திவ்யஸ்ரீ. நான் ஒரு முறை தான் உங்க பேர் கேட்டேன், அதுக்கு தான் டிவி குறைச்சிட்டு பேசுங்க. நான் சென்னையில இருந்து பேசுறேன். ஓகேம்மா, என்ன ரெசிபி கேட்க போறீங்க? நான் வந்து செஃப் கிட்ட பன்னீர் பட்டர் மசாலா கேட்க போறேன். எப்படி பண்றீங்க? ஓகே, செஃப் உங்ககிட்ட தான் பேசுவாங்க. அவங்க திவ்யா, என்ன பண்றீங்க? நான் வணக்கம் சார், நான் உங்க டிஷ்ல நிறைய பண்ணிருக்கேன். சூப்பர். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இப்ப என்ன படிச்சிட்டு இருக்கீங்களா? நான் வந்து 8th படிக்கிறேன். வெரி குட், வெரி குட். இந்த 8th படிக்கும் போதே வந்துட்டு குக்கிங்ல இவ்வளவு இன்ட்ரஸ்டா இருக்கீங்க, நீங்க மிகப்பெரிய செஃபா வருவீங்க நினைக்கிறேன். தேங்க்ஸ் சார். தேங்க் யூ. அப்ப பன்னீர் பட்டர் மசாலா எப்படி பண்றதுன்னு கேக்கணும்டா. சூப்பர். பன்னீர் பட்டர் மசாலா ரொம்ப ரொம்ப சிம்பிள். அதாவது அது வந்து பேசிக்கான இன்கிரிடியன்ட்ஸ் வச்சு எப்படி பண்றதுன்னு நான் சொல்றேன், நோட் பண்ணிக்கங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு பட்டர் எடுத்துக்கோங்க. பட்டர் வந்துட்டு ஒரு சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 4 பேருக்கு பண்ணுறீங்கன்னா ஒரு 100 ml பட்டர் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு க்ரீம் கடைக்கலாம் கிடைக்கும், ஸோ அது வந்து ஒரு 200 ml எடுத்துக்கலாம். டொமேட்டோ பியூரி வந்துட்டு ஒரு தக்காளி வந்துட்டு ஒரு 5 தக்காளி எடுத்துங்க. ஸோ 5 தக்காளியில் மேலே இருக்க ஸ்கின்னை மட்டும் லைட்டாக கோடு போட்டுட்டு அதில் வந்து கொஞ்சமாக கேஷ்யூ நட்டு, கசகசா, தக்காளி இதெல்லாம் தண்ணி முங்குற அளவுக்கு வச்சுட்டு நல்லா பாயில் பண்ணிவிடுங்க. நல்லா பாயில் பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு அது நல்லா ஓரளவுக்கு ஒரு மாதிரியாக உடஞ்சி நல்லா வெந்திருக்கும். ஸோ அந்த ஸ்டேஜில் வந்துட்டு ஆற வச்சுட்டு அதை நல்லா வந்து பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்குவோம். எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு கடாயில் வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு பட்டர் ஆட் பண்ணுவோம். கொஞ்சமாக பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ பட்டர் ஆட் பண்ணிவிட்டு லைக் கொஞ்சம் வந்துட்டு கஸ்தூரி மேத்தி போடுங்க. அண்ட் சாப்பிடு கார்லிக் நல்லா ஃபைனாக சாப் பண்ண பூண்டு, நறுக்கின பூண்டை வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிங்க. ஆட் பண்ணி நல்லா ரோஸ்ட் பண்ணுங்கள். ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு காஷ்மீரி சில்லி பவுடர் வந்து ஒரு 1.5 ஸ்பூனில் அளவுக்கு போட்டுக்கோங்க. காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டுட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணுங்கள். ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சம் வந்து அரைச்சி வச்சுருக்கேன், அந்த வேக வச்சு அரைச்சி வச்ச அந்த பேஸ்ட்டை வந்து அதில் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணி நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதித்து ஒரு பக்குவத்துக்கு கலரே நல்லா ரெட்டிஷாக வரும். அந்த ஸ்டேஜில் வந்துட்டு கொஞ்சமாக வந்து சோம்பு பொடி, கொஞ்சமாக வந்து கஸ்தூரி மேத்தி லைட்டாக பவுடர் மாதிரி பண்ணி போட்டுக்குங்க. தென் வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு சீரகப்பொடி கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. நல்லா கொதிக்க விட்டு நல்லா பச்சை வேகம் போனதுக்கப்புறம் வந்துட்டு க்ரீம், அந்த க்ரீம் இருக்கு இல்லையா, ஸோ க்ரீம் ஆட் பண்ணுங்கள். க்ரீம் ஆட் பண்ணி நல்லா ஸ்டர் பண்ணி நல்லா கொதிச்சு வரட்டும். கொதிச்சு வரும்போது பன்னீரை வந்து ராவா கட் பண்ணி அப்படியே டேரெக்டாக உடனே சாப்பிட்றீங்கன்னா ராவா கட் பண்ணி டேரெக்டாக போடலாம். அப்படி இல்லை மதியம் பண்ணுறதா, ஈவினிங் பண்ணுறதா, நைட்டு சாப்பிட போகிறீங்க அப்படின்னா லைட்டாக வந்து ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு, அதாவது தண்ணி வந்து வெதுவெதுப்பான தண்ணியில் வந்துட்டு போட்டுட்டு அதை நல்லா புழிஞ்சிட்டு அதுக்கப்புறம் அந்த கிரேவியில் போடுங்க. நல்லா கொதிச்சு அந்த தண்ணியில் போடுறதையும் அந்த தண்ணி சுத்தமாக இருக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். ஆயிலும் சுத்தமான ஆயிலில் ஃப்ரை பண்ணணும், இல்லைன்னா சீக்கிரமாக அது கெட்டு போயிடும். ஸோ அதனால் வந்துட்டு பர்ஃபெக்டாக எல்லாத்தையுமே புழிஞ்சிட்டு
அதில் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணி நல்லா கொதிக்க வச்சுட்டு ஃபைனலாக இறக்கும்போது மேலே ஒரு 2 ஸ்பூன் பட்டரை போட்டுட்டு சர்வ் பண்ணுங்கள். சூப்பராக இருக்கும் பன்னீர் பட்டர் மசாலா, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போலாம் நம்ம ஷோக்கு நிறைய குட்டி பசங்க ரொம்ப ஆர்வமாக கால் பண்ணி ரெசிபிலாம் கேட்குறாங்க. ஆமாம், ஹாலிடேனால இல்ல குழந்தைங்களுக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்குல்ல. சூப்பரான ரெசிபிலாம் எங்களுக்காக சொன்னீங்க ஷெஃப், ரொம்ப ரொம்ப நன்றி. இதே மாதிரி வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட்ல சந்திக்கிறேன். அண்ட் திஸ் இஸ் கனிமொழி சைனிங் ஆஃப். நாளைக்கு சமைக்கலாம்.